திருப்பூர்ல இருந்து வரோம்ப்பா. அமலன் பார்த்துட்டோம், ஜோதி பார்த்துட்டோம், ஜோதி பார்த்துட்டோம், சந்தோஷம், நல்லபடியா தெரிஞ்சது. நாங்க ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 6 வருஷமா சிறப்பு வள்ளலாரோட இதுதான் நம்ம இங்க சிறப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வடலூர். என் பேரு பிரியா, என்ன வடலூர் தான். 13 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆனா ஒரு வருஷம் கூட நாங்க இவ்வளவு கிட்டத்துல பார்த்தது இல்ல. முதல் தடவையா இந்த ஜோதி வந்து மட்டும்தான் இவ்வளவு கிட்டத்துல பாத்துருக்கோம். இது என்னன்னா, க்ரௌடு அவ்வளோ பீப்புள் எல்லா மாவட்டத்துல இருந்து வராங்க இல்லையா, அதனால உள்ள போகும்போது கிட்ட போகும்போது நெருக்கடி இருக்குதான், அது இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை தவிர்க்க முடியாது. ஆனா பீப்புள் வந்து ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா வந்து எல்லாருமே ஜோதி பார்க்கணும். அந்த ஜோதியை பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு பார்க்காம கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே அங்க பாக்குற கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ வேண்டாங்க. அந்த ஒளியை நம்ம பாக்குறதுக்கு தான் இங்க வரோம். அது மட்டும் நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். இங்க மட்டும்தான் ஜோதி வடிவில் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரோட உடம்புல இருக்க ஆன்மா தான் அது. நம்மளுடைய ஆன்மாவை நம்ம பாக்குறோம். அவர் வள்ளலார் ஐயா வந்து அந்த ஆன்மா தான் நம்ம உடல்ல இருக்க ஜோதின்னு சொல்றாங்க. அதை பார்க்கதான் நம்ம இங்க வரோம். அதனால நம்ம கண்ணை திறந்து நம்ம அதை வந்து தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட. ரொம்ப நன்றிங்க. சேலம் இருந்து வரோங்க. நாங்க 10 வருஷமா இந்த கோயிலுக்கு வரோம். இந்த ஜோதிக்கோசரமா வருஷத்துல ஒரு வாட்டி வருவோம். ஆனா நல்லா வழி கொடுக்கறாரு, சக்தி வாய்ந்ததுதான். ஜோதி பாக்குறதுக்கோசரம் வரோம். ஆனா கூட்டம் அதிகமா இருக்குது. வயசானவங்களும் கொஞ்சம் பார்த்து விடணும். அதை விட மாட்டேங்கிறாங்க, நெருக்கிட்டு விடுறாங்க. அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னுடைய பேர் குழந்தை. நாங்க வடலூர்ல இங்கதான் இருக்கிறோம். நான் வந்து ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். ஆனா இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆன்மா தான் இது. ஜோதின்ற வண்டியில இருந்து ஒன்பொருத்தவங்க உயிரில இருக்கிற ஆன்மா தான் இது. வந்து நம்ம கண்ணை மூடி தான் பாக்கணும் அவசியம் கிடையாது. கண்ணை திறந்து நம்ம நெருக்கினது ஒளிய பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது வருஷம் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஃப்ரீயா போய் அட்டன் பண்ணி பாத்துட்டு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சிறப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து கூட்டத்துல வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஆன்மாலையும் வந்து ஜோதி, அது ஒளி தான். அது அந்த ஒளியை வந்து நேர்த்தின கண்ணில் பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி, அதுதான் சார். அருட்பெருன் ஜோதி தனிப்பெருங்கண்ணை. சென்னையிலிருந்து வர சுப்புராஜனுடைய பேரு. நான் இதை தைப்பூசத்துக்கு இப்பதான் முத முத வர்றோம். கூட்டம் ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கு. பக்தர்களுடைய அவங்கவுங்க எல்லாம் அந்த நம்ம இந்த அருள் ஜோதியை பாக்குறது வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. நம்மளுடைய ஆன்மா, அந்த ஆன்மா வந்து அந்த ஜோதியில வந்து பிரதிபலிக்குது. நம்ம வந்து மற்ற ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது தெய்வங்கள் வந்து கல்ல பாக்குறோம், இல்லைன்னா ஒரு சிலையா பாக்குறோம், ஒரு தெய்வங்களா வழிபடும் போது இது வந்து ஜோதி ரூபத்துல பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்மா அதுல வந்து ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து ரொம்ப தைப்பூச தன்னைக்கு, அதுவும் இந்த பூச நட்சத்திரத்துல வள்ளலாருடைய ராமலிங்க சுவாமியோட பார்க்கும்போது ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு நெடுக்காடு கிராமத்துல வந்திருக்கோம். இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இனிமேல் வருஷம் வரணுங்கிற ஒரு இங்க வந்த ஒரு மனப்பக்குவம் வந்துட்டு அவருடைய கொள்கையை நாங்களாம் பின்பற்றி நடந்துக்கிறோம். அருப்பெருஞ்சோதி திருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி திருப்பெருஞ்சோதி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இருந்து வரோங்க. 5 வருஷம் வந்துட்டு இருக்கிறோம். மறு கொரோனா டைம்ல இருந்து வரல. மறுபடியும் தொடர்ந்து வரலான்னு இப்ப இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். வந்தா நல்லா சிறப்பா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதுங்க. போலீஸ்க்கு நல்லா எடுத்து நல்லா கரெக்டா பண்றாருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஆண்டா பார்த்தா இன்னும் நல்லா சூப்பரா பண்றாருங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லபடியா நல்லா இருக்கு. நாங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மடத்துக்குள தாலுக்காலிருந்து வர்றோம். இளைஞர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலும் சன்மார்க்க வளரணும், அகவல் பாராயணம் பண்ணணும், பாட புத்தகத்துல நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். வள்ளலாரோட கொள்கையில நெறிப்படுத்தி சைவ நெறியில எப்படி வரணும் இளைஞர்கள் மத்தியில கொண்டு வரணும். தியான பயிற்சி இளைஞர்களோட வழியில நம்ம நடத்தினோம்னா வருங்காலத்துல சைவ நெறியில வளர்றதுக்கு ரொம்ப சன்மார்க்க வளர்றதுக்கு எல்லாரும் மக்கள் இங்க வரணும். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க ஆசி பெற்று அவங்களோட எப்படி அனுபவத்தை எல்லாரும் பகிர்ந்து வருங்காலத்துல இங்க வந்து சைவ நெறிய சைவ அதாவது இந்த இந்த வடலூர் வந்து புனித நகரமா மாத்துறதுக்கு அரசு நல்ல ஒரு முன்னேற்பாடு பண்ணணும். இந்த புனித நகரத்தை வந்து எல்லாரும் பாதுகாத்து இந்த வர்ற இடம் ரொம்ப அருமையா இருக்கிறதுக்கு இந்த மக்கள் ஒத்துழைப்பு, இளைஞர்கள் ஒத்துழைப்பு, குழந்தைகள் எல்லாரும் எல்லா அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமாளோட ஆசீர்வாதம் வரணும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்க. சொல்லுங்க. நாங்கள் பொள்ளாச்சி சமத்தூர்லேருந்து ரதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. 15 நாள் ரதம் ஏற்பட வந்தாங்க. அவங்க வந்து டெய்லி ஜீவகாரண்யம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வர்ற பயணம் பார்த்தீங்கன்னா 15 நாளுமே ஒவ்வொரு பக்கமும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் எந்த ஒரு அமைதியான முறையில் எல்லாரும் வரவேற்றாங்க. வர வழியிலாம் ரதத்துக்கு உண்டான அவங்க தங்குறக்கு இடம் உணவு எல்லாமே கொடுத்தாங்க. எதுவுமே பிளான் கிடையாது. அவர் அற்புரிஞ்சானவர் கூடவே அவங்களை வழி நடத்தி இங்கே வந்து மேட்டுக்குப்போ, கருங்குழி, மருதூர் எல்லா பக்கம் யாத யாத்திரை போய் இப்போ நம்ம ரதம் வந்து அங்கே இருக்குது. பொள்ளாச்சி சமுத்தூர்லேருந்து சிவராஜ் ஐயா அவர்கள் தலைமையில் அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நம்ம சபையில் எல்லாரும் விழிப்புணர்வு மக்களிடையில் அங்கிருந்து பாத யாத்திரையாக வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தார். அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை.
இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னோட பிறப்போட ரகசியம் இன்னைக்குதான் சார் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த பாக்கியம் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம், இவ்வளோ அதுவும் காலையில தரிசனம் நான் பார்த்ததோட முத தரிசனம் பார்க்கும்போது என்ன நான் மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் பிறந்த இதுவே இன்னைக்கு வசனம் போல நடிஞ்சு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா சார், இல்லை சார் நான் பல வருஷம் வேண்டிட்டு இருந்தேன், அதனால என்னால் வர முடியல. என்னோட அம்மாவுடைய தம்பிங்களை கூட இந்த கோயில் கட்டியிருக்காங்க, அப்போ எனக்கு அதோட மகத்துவம் தெரியல. இந்த ஆன்மீகத்தில் இறங்குறதுலேருந்து இவரை நான் வழிபடுத்திருக்கேன், நவராத்திரிலாம் பண்ணியிருக்கேன், வழிபட்டிருக்கேன், செலவு வச்சிருக்கேன், அப்போ தெரியல. ஒரு நாள் இடையில நான் வரும்போது இவர் மூழ்கி வச்சிருந்தாங்க, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு உன்னை பார்க்க விடாம பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு ஐயர் வந்து என்று சொன்னார். அடுத்த இதுவும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா நீங்கள் பார்ப்பீங்கன்னு. ஆனால் நான் எதிர்பார்க்கல, வேலையை முடிச்சுட்டு வரேன் ஐயா, எனக்கு திடீர்னு போன நீங்க வாமன் நைட்டு ஃபுல்லா டிராவல்ஸ் சார். ஐயா ஜட்ஜு சென்னையிலேருந்து நீங்க நான் வந்திருக்கிறேன்னா பெரிய அதிசயம், ஐயனோட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பவானி அம்மா மேல்மலையின் ஐயா வந்து ஏற்படுத்தின அந்த தீபம், அணையா தீபம் இன்னைக்கும் எல்லா மக்களுடைய பசியும் பிணியும் எல்லாத்தையும் தீக்கிறது இன்னும் எரிஞ்சுன்னு இருக்கு. எல்லா மக்களும் உணவு அறிஞ்சி எல்லாம் சுகமா இருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் இன்று விடுமுறை விட்டுருக்காங்க. இது வந்து எங்க வள்ளலாருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சத்திய சபையில வந்து இது எங்களுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவக்காரணி, அது வந்து உயிர்களை வந்து கொல்லக்கூடாது, அந்த உணவு உண்ணக்கூடாது, அதுவும் உயிரா பாவிக்கணும்ன்றது தான் எங்க ஐயாவுடைய எண்ணமும், அதுவும் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய உயிரா நினைக்கணும்ன்றது தான் இந்த சத்திய இதுல இருந்து அவர் உயிர் மேடையும் இங்கதான் இருக்குது. அதனால இங்க வந்து அன்னதானம் வந்து அவர் ஐயா வந்து எல்லா உயிர்களும் வாடி இருக்கும்போது வாடிய பெயர் எல்லாம் கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்ற அவர் சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு இன்னமும் ஐயா உயிரோடு இருக்காரு என்று இப்ப இந்த மக்களை பெருவாரி மக்களை பார்த்தா இன்னும் பெருகினே இருக்காங்க. ஐயாவுடைய வருகை வந்து இன்னும் பெருகினே இருக்காங்க. எல்லாருமே அன்னதானமும் பண்ணின்னு தான் இருக்காங்க. இது வந்து இன்னும் உலக அளவில் பிரசித்தி பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து உலக அளவில் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். என்னுடைய பேர் வந்து ரமேஷ், நான் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில். திருப்பூருங்க, திருப்பூர்லேருந்து வர்றோம், நல்லா இருக்க நாங்கள் வந்துட்டே இருக்கிறோங்க. நல்லா சிறப்பாக நடக்குது, சிறப்பாக இருக்குது. நல்லா சாமி பார்த்தோம், நல்லா தரிசனம் பண்ணணும், அன்னதானம் நல்லா சிறப்பாக நடக்குது. நன்றி வள்ளலார், நல்லா வந்து எல்லா மக்களையும் காப்பாற்றி நல்லா இருக்கும். நான் கோயிலுக்கு வந்ததே இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. திருப்பூர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம், அது ஒருத்தர் வர சொன்னாங்கன்ட்டு வந்தேங்க. எல்லாம் பிடிச்சி சாமி நேரில் பார்த்த மாதிரியே இருந்ததுங்க. ஜோதி பார்த்துருங்க, ஜோதி நல்லா நேரில் வந்த மாதிரியே இருக்குது. ஜோதி நம்ம மனசுக்குள்ளேயே பூந்த மாதிரி இருக்குது. ஜோதி நாங்கள் வந்ததே இல்லைங்க, நாங்கள் பார்த்தது இல்லைங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த கோயில் இருக்கிறது தெரியாது. ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க, வா கொண்டு போய் காண்கிறேன்னாங்க. அதனால நான் வந்தேன் பார்த்தேன். பார்த்ததுக்கு நம்ம இங்கேயே இருந்துக்கலாமான்னு இருக்குது, இங்கேயே மடத்துலயே இருந்துக்கலாமான்னு இருக்குது. டெய்லியும் ஜோதி பார்க்கணும், அந்த சாமி பார்க்கணும். அவங்க எத்தனையோ உயிரை கொடுத்து எத்தனையோ ஜோதியாக ஆயிட்டாங்க. எங்களுக்கு அதே மேலுமையாக நல்லா இருக்குதுன்னு பார்க்க. கமலம் திருப்பாச்சேத்தி சிவகங்கை மாவட்டம் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக மக்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றி. அத்துடன் ஒரு சிறு விண்ணப்பம், ஐயா திரு அருட்பெருஞ்சோதி அகவலுடைய கையெழுத்து பிரதி 3 வருடமாக அச்சிடப்படவில்லை. ஏன்னா அது என்ன வெளியினாலும் நாங்கள் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதை விற்கிறவங்க அந்த பிரதி வெளியிட மாட்டேங்கிறாங்க.